श्रीमाधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्भाजं शठारिं शुभगुणान् पण्डिधेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य श्रुतिसंस्कारमाद्यग्रन्थान् वीररद्भीषटारेः वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तभोगं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्भेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताद्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसाधयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः आपो वा इदघुं सर्वं विश्वाभूतानि आपः प्राणा वा आपः पशव आपः अमृतमापः अन्नमापः सम्राडापः विराढापः स्वराढापः चन्दांस्यापः ज्योतींस्यापः सत्यमापः सर्वाधेवता आपः भोर्भुवसुवराप ओम् इद போதாயன சூத்திரத்தை சேர்ந்தவர்களாலே இன்றளவும் சந்தியாவந்தனத்திலே அனுசந்திக்கப்பட்டு வருகிறது. ஆபசம்ப சூத்திராதிகள் இதை அனுசந்திக்கிறதில்லை. இருந்தாலும் இது சந்தியாவந்தனத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால இதுக்கு மேற்கொண்டு வருகிறதான மூன்று நாலு மந்திரங்களையும் ரொம்ப விசதமான அர்த்தத்தோடைய பார்த்தா அது நித்தியம் அதை அனுசந்தானம் பண்ணுற பாகவதோத்தமான எல்லாருக்கும் உபயோகரமாக இருக்குங்கிறதான ஒரு எண்ணத்தோட அடியேன் இதை கொஞ்சம் மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் விசதமாக சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஆபோவா இதம் சர்வம். இங்கே அபசப்தத்தினாலே சொல்லப்படுபவன் அந்த சர்வ வியாபியான பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. ஆப்னு வியாப்தௌன்னு தாது, சர்வம் சமாப்னோஷின்னு இது பகவத் விஷயத்திலே சொல்லுவா. அப்படி இல்லாட்டா கூட இந்த அப்சப்தமானது ஜலத்தை மட்டுமே குறிக்கிறது, எம்பெருமானா குறிக்கவில்லைன்னு கொண்டாலும் கூட அபரியவசான விருத்தியாலே ஜல அந்தரியாமியான பரமாத்ம பரியந்தம் சொல்லுவதாகவும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனாலே இந்த அப்சப்தமானது நேராக பகவானான ஸ்ரீமன் நாராயணனை சொல்கிறதுன்னு நேராக வச்சுக்கின்றாலும் சரி, இல்லை அபரியவசான விருத்தியாலே ஜலத்துக்கும் அந்தரியாமியாக இருக்கிறதான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரியந்தம் இதை கொள்வதாக வைத்து கொண்டாலும் இதம் சர்வம்ங்கிறதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. சந்தாம் சியாபா ஜோதிம் சியாபா இப்படிலாம் சொல்லியிருக்கே, அதனால எல்லா பொருள்களும் அது ஒரே வேற்றுமை உருவிலேயே இங்கே வேதம் சொல்லியிருப்பதாலே
அதை வெவ்வேறு விதமாக நாம் நிர்வகிக்க முடியாது. அப்போது அந்த எம்பெருமான் ஒருவனே அப்சப்தத்தாலே சொல்லப்படுபவன்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆபோவா இதம் சர்வம், இவையெல்லாம் அப்சப்தவாசியனான பகவானே. இதம் சர்வம்னு இந்த இந்திரியங்களுக்கு விஷயமான சர்வ பதார்த்தங்களும் இங்கே காட்டப்படுகின்றன என்பது தாத்பரியம். புருஷ ஏவேதகும் சர்வம்னு நாம் உச்சரிக்கிறோம் இல்லையா சூத்திரத்தில், விஸ்வம் நாராயணம்னு சொல்கிறோம், புருஷ ஏவேதம் விஸ்வம்னு சொல்கிறோம், விஸ்வமேவேதம் புருஷஹான்னு வேதத்தில் பல இடத்துல வர்றதே. அப்போது சகல வஸ்துக்களும் புருஷப்தவாசியனே அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாக வேதம் சொல்லிருக்கு. இப்படி சொல்கிறது பரமபுருஷனுக்கும் மற்றவைக்களும் உள்ள அந்த ஏதோ அத்வைதி சொல்கிற மாதிரி ஐக்கிய பாவத்தினாலே இல்லை, பரமபுருஷன் மற்ற எல்லாருக்கும் அந்தராத்மாவாய் இருப்பதாலே இந்த விவகாரம் என்பதை விஸ்வ ஆத்மானம் நாராயணம்னு ஸ்பஷ்டமாகவே சொல்லிருக்கு. எச்ச கிஞ்சித் ஜகத் யஸ்மின் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர்பகித்த சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதான்னு வேதம் சொல்றது. தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம்னு சொல்றது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம்னு சொல்றது. யப்ருத்திவ்யாம் திஷ்டன் யஸ்ய பிருத்திவி சரீரம் இத்தியாதி வாக்கியங்களும் அந்த பரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, அதாவது சர்வ அந்தராமியான பகவான் இந்த ஜீவாத்மாவன ஜனங்கள் உள்நுழைந்து அவர்களையெல்லாம் நியமிக்கிறான்கிறதான கணக்கற்றதான வேத வாக்கியங்கள் இன்றைக்கும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சர்வம் சமாப்னோஷி ததோஷி சர்வா தத் சத்பாதனு பஷ்யந்தி அவஸ்திதேரிதி காச கிருஷ்ணஹான்னு சொல்லிச்சு. அதாவது இந்த ஜீவாத்மாக்குள்ளே பரமாத்மா வியாபித்து நிற்பதினாலே அவர்களுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் அபேத விவகாரமாக நிச்சயம் காணப்படுகிறது அப்படின்னு காசகிருஷ்ணர் என்னும் ஒரு ஆச்சாரியர் நினைப்பதாக தெரிகிறது. ஞானிகளான பெரியார்களும் நம்மளுடைய பூர்வாச்சாரியாரும் இதையே சரின்னு ஒத்துக்கிறார். இதை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது ஐக்கியம் ஐக்கியம் என்று கூறி வரும் கர்ப்ப நிர்பாகியர்களை, இங்கே அடியேன் ஏன் கர்ப்ப நிர்பாகியாள்னு சொல்கிறேன்னா, அவா வைஷ்ணவாளா பிறக்காதனாலே, கருவிலே திருவில்லாத அவர்களாலே, அது நாம் அவளை கண்டு வருத்தப்படலாமே தவிர வேற செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமாக நினைக்கிறார். நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது வீம் அவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்னவரேன்னு முதல் பத்திலேயே திருவாய்மொழியில் நம்மாழ்வார் ஸ்பஷ்டமாக காண்பிச்சார். யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன்ங்கிறதும் அழ்வாருடைய திருவாக்கே. தீதெரு நிலத்தொடு எரிகாலினொடு நீர்கள் விசும்பும் அவையாயினும் ஆழ்வார் சாதிச்சிருக்கார். இப்படி அத்தியாசரத்துடனே ஆழ்வார்களெல்லாம் அருளி செய்து போந்திருக்கும்போது எல்லா வஸ்துக்களும் பகவதாத்மகமேன்னு பொதுவாக சொல்றதிலே மட்டும் திருப்தி இல்லாமல் சில முக்கியமான பதார்த்தங்களை எடுத்து அவை எல்லாமும் கூட பகவத் அதீனமே என்று இந்த மந்திரமானது பரிசியாக படிச்சுன்னு போகிறது. விஸ்வாபூதான் அபஹான்னு தொடங்கி எங்கு வந்துருவோ என்ன யாழ்வானே ஏழுலகங்களும் நீயே அங்கு அவர்க்கு அமைத்த தெய்வமும் நீயே அவற்றவை கருமமும் நீயே
பொங்கிய புறம்பால் பொருளுளவேனும் அவையுமோ நீதி இன்னேயானால் மங்கிய அருவாம் நேர்ப்பமும் நீயே வான்புலன் இறந்ததும் நீயே இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னேயானால் திங்களும் ஞாயிறுமாய் செழும்பல் சுடராயிருளாய் தீதரி நிலத்தொடர் காலினொடு நீர்கழு விசும்பும் அவையாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் சந்தமாய் சமயமாகி சமவைம்பூதமாகி அந்தமாயாதியாகி அருமறை அவையுமானாயின்னு இப்படி ஆழ்வாருடைய பாசுரங்களிலே எத்தனையோ உதாரணத்தை நாம் அனுபவிக்க முடியும். விஸ்வாபூதான் ஆபஹா ஆபோவா இதம் சர்வம்னு எல்லா அச்சேதனங்களையும் சொல்வதாக வைத்துக்கொண்டு விஸ்வாபூதானுங்கிற இந்த இதனாலே சர்வ சேதனத்தையும் சொல்வதாக நம் பெரியவர்கள் கொள்கிறார்கள். அப்படி இல்லாமல் இதம் சர்வம் என்று எல்லாவற்றையும் சொன்ன போதிலும் இந்த ஜீவாத்மாக்களே அவ்யவித சரீரபூத்தர்களாயிருப்பதாலே அவர்களே மோக்ஷயோக்கியர்களாகவும் இருப்பதாலும் ஸ்ரீ கௌஸ்துபம் போலே பகவானுக்கு அவர்கள் எப்பொழுதும் உகந்தவர்களாகையாலும் ஆதராதிசயத்தாலே இங்கே தனியா விஸ்வாபூதான்யாபகான்னு இந்த இடத்துல நாராயணவல்லி படிக்கிறது. சர்வேஸ்வரன் ஜீவாத்மாக்களை சாட்சாத்தாகவே வியாபித்து தரித்து நிற்கிறான். அச்சேதன தத்துவத்தையோவெனில் ஜீவத்வாரா வியாபித்து தரித்து நிற்கிறான் அப்படின்னு ஸ்ருதிஸ்மிருடைய சித்தாந்தமா தேறியிருப்பதாக நம் பெரியோர்கள் கூறுவர். அச்சேதன தத்துவத்தையும் ஜீவ தத்துவத்தை போல் சாட்சாத்தாக சர்வேஸ்வரன் வியாபித்து நிற்பதாக ஒரு பட்சம் கட்டாயம் இருக்கு. அத நியாய சித்தாஞ்சலம் முதலான தன்னுடைய கிரந்தங்களிலே நம் தூப்புல் வள்ளல் வேதாந்த தேசிகன் அதை எடுத்துரைத்திருக்கிறார். அது பல பேரால இப்ப நம்ம வைஷ்ணவாள்லயே சில பேருக்கு அது ஏற்புடையதல்ல, இருந்தாலும் அது நம் தேசிகன் அதுல ரொம்ப ஆதரத்தோட சொல்லிருக்கிறதுனால அதையும் நாம் பிரமாணமாகவே எடுத்துக்கொள்ள போகணும். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூப வியாகரவாணி, அதாவது என்னுடைய சரீரபூதனான இந்த ஜீவாத்மனால் அச்சேதன தத்துவத்தை எல்லாம் வியாபித்து அதற்கு நாமரூபங்களை கொடுக்க கடவேன்னு அங்கே எம்பெருமான் சங்கல்பம் பண்ணிக்கிறான். தத்யதாரதஸ்ய அரேஷு நேமிர் அர்ப்பிதானாபாவர அர்ப்பிதாஹ ஏவமேவ ஏதா பூதமாத்ராஹ பிரஜ்ஞா மாத்ரா ஸ்வப்பிதா பிரஜ்ஞா மாத்ராஹ பிராணே அர்ப்பிதான்னு, அதாவது இந்த ரதத்தினுடைய சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தில் மேலே அந்த கட்டு போட்டு இந்த ரவுண்டா இருக்கும் இல்லையா வட்டமா, அதுல ஆரங்கள் பொருத்தப்பட்டு அந்த ஆரமானது சக்கரத்தின் நடுவில் இருக்கிற நாபியில எப்படி சேர்க்க அந்த குடம்னு சொல்றானே அந்த குடத்துல இந்த ஆரம் கிளம்பி அந்த ஆரம் அந்த சக்கரத்தினுடைய ரவுண்ட அந்த வளையமானது எப்படி பொருந்தி இருக்கிறதோ சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இந்த அச்சேதன தத்துவமும் சேத தத்துவத்திலே சேர்ந்து அந்த சேதன தத்துவம் பரமாத்மாவிடத்திலேயே சேர்க்கப்பட்டிருக்குன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. இந்த விஷயத்தில் எது பிரமாணம்னா விஸ்வாபூதான்யாபகாங்கிற பஞ்சபூதங்களும் பகவதாத்மகமே அப்படின்னு சொல்றதுக்காகவும் இதை வச்சுக்கலாம். பிராணாவா ஆபஹா சகல சம்சாரி சேதர்களுக்கும் ஜீவித ஹேதுவான பிராணம் என்னும் வாயு விசேஷமும் பகவானே. பிராணஸ்ததானுகமாத்னு தொடங்கிறது. இதில் இது ஒரு சூத்திரம்,
இந்திர பிராணாதிகரணம்னு அதிகரணம் அதில். அதாவது பிராணனுக்கும் ஆத்மாவாயிருப்பவன் பகவானேங்கிற விஷயத்தை இந்த இந்திர பிராணாதிகரணத்தில் இந்த சூத்திரமானது விவரிக்கிறது. ஜீவர்களெல்லாம் உயிருடன் இருப்பதற்கு பிராணனே முக்கிய காரணம் அப்படின்னு இங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இதை வியாக்கியானம் பண்ணுறவா சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 5வது பிரபாடகத்திலே சொல்லப்பட்டிருப்பதான ஒரு கதையும் சொல்கிறது வழக்கம். அதாவது பிராணன், வாக்கு, கண்ணு, காது, மனசு, இந்த 5 ஒரு போட்டி வந்து கொடுத்தான் ஒரு சமயத்தில். யார் பெரியவா எல்லாம் சொல்லித்து, வாக்கு சொல்லித்து நான் தான் பெரியவன்னுது, கண்ணு சொல்லித்து நான் தான் பெரியவன்னு சொல்லித்து, காது சொல்லித்து உங்களெல்லாம் காட்டிலும் நான் தான் ஒஸ்தின்னு சொல்லித்து, மனசு சொல்லித்து நான் தான் ஒஸ்தின்னு, பிராணம் சொல்லித்து நான் தான் ஒஸ்தின்னு, இப்படி இந்த 5 தங்களுக்குள்ளே போட்டி போட்டுண்டு இதில் யார் மேலானவர்கள், யார் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக பிதாவான பிரம்மாவிடம் போச்சான். அந்த பிரம்மா எல்லாத்தையும் கேட்டார். எல்லார்த்தையும் நான் தான் ஒஸ்தி நான் தான் ஒஸ்தின்னு 5 சொல்கிறதையும் கேட்டுட்டு, சரி உங்களுக்கு நான் பதில் சொல்லலை, ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதுலேருந்து நீங்களே யார் பெரியவான்னு தெரிஞ்சுங்கோ அப்படின்னுட்டு, எது முக்கியம் இந்த 5 எது ரொம்ப முக்கியங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோன்னு பதில் சொல்லி அதுக்கு ஒரு உபாயமும் சொன்னாராம். இது இந்த 5 யார் வெளியிலே போனால் இந்த சரீரம் இருக்காதோ அவா தான் பெரியவா, அது தெரிஞ்சுங்கோன்னார். இதை கேட்ட உடனே வாக்கு வெளியில் போச்சு. இந்த கொஞ்ச நாள் இந்த மனுஷ சரீரம், அந்த ஆத்மா, மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவால் பேச முடியலை. திரும்பி வந்தது, அப்புறம் பேச்சு வந்தது. அப்போது பேசாததுனால ஒன்றும் கொடிமுடிய போயிடல, மௌனமாக இருந்தாக. அதுக்கப்புறம் கண்ணு போச்சு. கண்ணு போச்சுன்னா பார்வை போச்ச அப்படியே தடவி தடவி அவன் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டு இருந்தான், ஏதோ பண்ணிட்டு இருந்தான், அதனால் அதுவும் ஒரு பெரிய இதாக தெரியல. காது போச்சு, செவிடா பொறுத்து மற்றவா சொல்கிறது எதுவும் கேட்கலை, அவ்வளவுதான். மனசு போச்சு, இந்திரியங்கள்லாம் அடங்கித்தே தவிர அவன் பிராணம் போல, அவன் உசுரோடு தான் இருந்தான், அவன் எப்போதும் போல இருந்தான். அதனால் இந்த 4 சரீரத்துக்கு வெளியில் போயிட்டு அப்புறம் உள்ளே வந்தது. உள்ளே வந்தால் ஒரு விதமான இதுவும் தெரியல. ஆனால் சரி, இப்போ நீங்கள் 4 போய்ட்டு வந்தீர், நானும் கொஞ்ச காலம் வெளியில் போயிட்டு வரேன்னு பிராணம் போக வெளிப்பட ஆரம்பிச்சுது. அது ஆரம்பிக்கும் போதே கண்ணு காது மனசு எல்லாம் கீழ் விழுந்துடுத்து. அப்போ ஆஹா, இந்த பிராணமானது சரீரத்தை விட்டு போனால் கண்ணோ காதோ இல்லை மனசோ வாக்கோ ஒன்றும் செயலாற்ற முடியாது. அதனால் முக்கியமானது பிராணம்தான்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏ பிராணனே, நீ தான் எங்களை எல்லாரையும் காட்டிலும் ஓசத்தின்னு கையை கூப்பி அந்த பிராணனை மீதி 4 சேவிச்சுதுன்னு ஒரு கதை இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் 5வது பிரபாகத்தை சொல்லும்போது சொல்லுவா. அதே மாதிரி இப்போது இந்த பிராணந்தான் எங்களில் உயர்ந்தவன்னு எப்படி அந்த மற்ற 4 இதுவும் ஒத்துகுண்டுதோ அதே மாதிரி பிராணோவா ஆபஹா பிராணோஹி வாங்கானாம் ரசஹா தஸ்மாத் யத்மாத் கஸ்மாச்ச அங்காத் பிராண உத்கிராமதி ததேவ தச்சுஷ்யதீன்னு சாந்தோக்கிய உபநிஷத் சொல்லித்து. பிராணனே எல்லா அங்கங்களுக்கும் சாரமாய் இருக்கிறவாம். ஆகையினாலே எந்த அங்கத்திலிருந்து பிராணன் வெளிக்கிளம்புகிறதோ அந்த அங்கம் அந்த க்ஷணத்திலேயே அப்படியே காஞ்சி வளர்ந்து போடுறது அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லிருக்கு. அதனால பிராணாவா ஆபஹாங்கிறது கண்ணு காது முதலியதான எல்லா இந்திரியங்களும் பிராணசப்தத்தாலே வேதாந்தங்களிலே படிக்கிறதுங்கிறது ஒரு சாமான்யம். அதனாலே எல்லாம் பகவத் அதீனங்களேன்னு சொல்லப்படுறதா இந்த இடத்துல வச்சுக்க வேணும். அப்போது
இந்த முன்னாலே சொல்ல பிராணன்களுக்கு ஆகார அதுல ஆகார பூத்தரான இந்த சம்சாரி சேதனன் இருக்கானே அவன் பகவத் அதீனனேன்னு இந்த இடத்துல ஆறுது. பசவ ஆபஹா, இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு இந்த தாபத்திரையாதிகளிலே அனுபவித்து கொண்டு இவன் கிடக்கிறானே, நிருபசுகூன்னு சொல்கிறபடியான ஞானஹீனராயிருக்கிறான். பசவஹாங்கிறது இந்த சம்சாரி சேதனர் எல்லாத்தையும் சொல்கிறது. தத்து துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, யோ அசாவசோ புருஷ சோகமஸ்மின்னு வேதங்களிலே சொல்லிருக்கே, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தின்னு கீதையிலும் சொல்லிருக்கே, மண் பல்லுயிர்களுமாகி காயமும் சீவனுமாயின்னு ஆழ்வாராலும் இவ்விஷயமானது நன்றாக படிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் ஒரே வேற்றுமை உருவினாலே படிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சரீர ஆத்மபாவத்தை காரணமாக கொண்டதுங்கிறது தான் வேதமறிந்த வித்வான்கள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கா. பசுப்பிராப்தியனான சேதனனுக்கும் சர்வ வியாப்பியான சர்வேஸ்வரனுக்கும் இந்த சில பேருக்கு தத்துவத்தின் ஐக்கியம் சொல்கிறாளே, அது சகல வேத வேதாந்த பிரமாணங்களுக்கெல்லாம் அது விருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு யார் நிஷ்பக்ஷபாதியாக இந்த வேதத்தை பார்க்கிறாளோ அவா நன்னா தெரிஞ்சுக்கிறா. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சேதனாளுக்கு மோட்ச சுகத்துக்கும் இவ் உலகத்திலே நாம் அனுபவிக்கும் சுகத்துக்கும் நிர்வாகனாக இருப்பவன் யாரு? அந்த பகவான் ஒருவனே. அதை அடுத்த ரெண்டு பதம் அமிர்தமாபஹா அன்னமாபஹாங்கிற வாக்கியங்கள் சொல்றது. ஊனமில் செல்வமெங்கோ, ஊனமில் சொர்க்கமெங்கோ, ஊனமில் மோக்கமெங்கோ, ஒளிமணி வண்ணனையேன்னு சொல்றது. கோலங்கள் சுவர்க்கமும் யானே என்னும், கோலமில் நரகமும் நானே என்னும், கோலந்திகள் மோக்கமும் யானே என்னும், கோலங்கொள் உயிர்களும் யானே என்னும் ஆழ்வாருடைய திருவாக்கு. அமிர்தமாபஹா, இப்போ மோக்ஷத்திற்கும் இவன் நிர்வாகனன்னு சொன்னா, பிராணாயாமத்திலே அமிர்தம் பிரம்ம பூர்பு வசு வரோம்னு சொல்றோமோனோ, அப்போ அந்த அனுசந்தானம் தான் இங்கேயும் வருதோ. அன்னமாபஹா அப்படின்னா அத்தியத்தே அனுபூயத்தே இதி அன்னம்னு சொல்றா. அப்போ சர்வ இந்திரியங்களாலும் அனுபவிக்கப்படுவதனாலே பிராகிருதமான இன்பங்கள் எல்லாவற்றிற்கும் நிர்வாகனாக இருப்பதனாலேன்னு தாத்பரியமாறுது. பாவமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பம்தானும் கோபமும் அருளும் அல்லா குணங்களும் ஆய எந்தைன்னு திருமங்கையாழ்வாருடைய திருவாக்கு. வீடும் என்று அமிர்த சப்தார்த்தமும் இன்பம் என்று அன்ன சப்தார்த்தமும் சொல்லப்படுகிறது. இப்படி மோக்ஷ சுகத்தையும் இவ்வுலக இன்பத்தையும் இந்த வேதவாக்கியங்கள் சொன்ன பிறகு மோக்ஷஸ்தானமாகிற பரமபதமும் பிராகிருத சுகத்தை அனுபவிக்கும் இடமான இவ்வண்டமும் அல்லது இப்பூமண்டலம் பிரகிருதியும் சம்ராடாபஹா விராடாபஹா என்னும் பதங்களாலே மேலே சொல்லப்படுறது. சம்ராடாபஹா சம்யக் ராஜீதி சம்ராடு அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கிறதுனாலேயும் பிரகாசமாக இருக்கிறதுனாலேயும் அது சம்ராட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அதிகமான ஒளியை உடைத்தான அந்த பரமபதம் எது உண்டோ அதுவே இந்த சம்ராட் சப்தத்தினாலே சொல்லப்படுறதா இங்கே நாம் வச்சுக்கணும். அத்யர்கானல தீப்தாம் தம்ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனஹா ஸ்வயைவ பிரபயாராஜன் துஷ்பிரேக்ஷம் தேவதானவைஹீன். இந்த மகாபுருஷனான ஸ்ரீமான் விஷ்ணு இருக்கானே, அவனுடைய அந்த ஸ்தானமானது சூரிய அக்னிகளையும் விஞ்சியதான ஒளியை உடைத்ததாக இருக்குமா? ஹே அரசனே, என்னுடைய அதாவது எது
தேவ தானவர்களால் தேவ அசுரர்களால் காண ஒட்டாததாய் இருக்கிறதோ அப்படின்னு ஸ்ரீமத் அதாவது மகாபாரதம் சொல்லித்து ஆதியன் ஜோதியன் கோன்னு ஆழ்வாரையும் இந்த அர்த்தத்தை வச்சுட்டே சொன்னார். விராடபஹா தஸ்மாத் விராட ஜாயத்தேன்னு புருஷூக்தத்தில் இந்த விராட் சப்தத்திலே சொல்லப்பட்ட அண்டத்திற்கெல்லாம் ஆத்மாவாயிருப்பவன். இங்கே விராட் என்பதிலே ஏகவச்சனம், அதாவது ஒருமை இருக்கிறது, அது ஜாக்கியத வச்சனம்னு வச்சுக்கணும், அப்போதான் அது பொருத்தமாக இருக்கும். அண்டானான் து சகசிராணாம் கோடி கோடி சதானிச்சன்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. அதனால சகல அண்டங்களுக்கும் அவன் நிர்வாகன்னு இங்கே அந்த பொருள் கொள்ளணும். அண்ட குலத்து கதிபதியாகின்னு பெரியாழ்வாரும் பல்லாண்டிலேயே சொல்லலையா, பரம் சுடர் உடம்பாயின்னு நம்மாழ்வாரும், அழுக்கு பதிந்த உடம்பாய் சம்ராடாபகாங்கிற உடனே விராடாபகான்னு அடுத்தது படிக்கிறது. அயம் லோகஸ்துவை சம்ராட்டு அந்தரிக்ஷம் விராட் ஸ்மிருதம். இந்த உலகமானது சம்ராட் என்றும் அந்தரிக்ஷம் விராட் என்றும் சொல்லப்படும். அதாவது இது வாயு புராணத்திலே சொல்லப்பட்டிருப்பதான விஷயம். பூலோகத்திற்கும் அந்தரிக்ஷத்திற்கும் நிர்வாகன் பகவான்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிகரில் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாயின்னு அழுவாரும் சொன்னார். ஸ்வராடாபஹா பசவாபஹான்னுங்கிற சொன்ன இடத்துல அந்த சம்சாரி சேதனனை எப்படி சொல்லித்தோ அதே மாதிரி ஸ்வராடாபஹான்னா இந்த முக்த ஆத்மாக்களும் முக்தாத்மாக்களும் முக்தர்களான அந்த சேதன வர்க்காதிகளும் பகவத் அதீனர்களேன்னு உணர்த்துவதற்காக ஸ்வராடாபஹான்னு சொல்லித்து சப்ரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டுன்னு நாராயண வெள்ளியிலையும் இந்த அர்த்தம் முன்னே பார்த்தோமே. இங்கு சஹாங்கிற தத்சப்தத்தினாலே சொல்லப்பட்ட நாராயணனே இங்கு ஆபஹாங்கிற சப்தத்தினாலே சொல்லப்படுறான்னு நாம் வச்சுக்கணும். சஸ்வராட் பவதி அவன் சுதந்திரனாக இருக்கிறான் என்ற வேத வாக்கியத்திலே முக்தாத்மாவை குறித்து இந்த ஸ்வராட் சப்தம் பிரயோகிக்கப்பட்டா அங்கே அந்த முக்தாத்மா நித்யாத்மாக்கள் அவா யாரு, அவாளுக்கு சுதந்திரம் இருக்கா, அவா சுதந்திராளாக இருக்க முடியுமா அப்படின்னா அந்த அர்த்தத்தை வச்சுட்டா அனர்த்தம் வந்துடும். அதனாலே இங்கே சொல்லப்படுகிறதான சுவாதந்தரியம் என்னன்னு பார்த்தா கர்ம பாரதந்திரியம் இல்லாமையைத்தான் இது காட்டுகிறதே தவிர பகவத் பாரதந்திரியத்தை நிஷேதிக்க இங்கு இந்த பதமானது வந்ததில்லைன்னு நம்ம பூர்வாச்சாரியாருடைய அதி அற்புதமான வியாக்கியானம். அதனால இங்கே சஸ்வராட்பவத்தின்னு சொல்றதுனாலே அவனுக்கு கர்ம பாரதந்திரியம் இல்லாததுனாலே சுவாதந்திரியம் இருக்கே தவிர பகவத் பாரதந்திரியம் இல்லை அதில் சுவாதந்திரியம்ங்கிறத நிச்சயமாக இங்கே சொல்ல வல்லேன்னு வச்சுக்கணும். பாரதந்திரியம் பரே பும்சி பிராபிய நிர்கத பந்தனா சுவாதர்மை துலம் பிராபிய தேனைவ சகமோததோன்னு அந்த சம்சார கூட்டிலிருந்து விடுபட்ட அந்த முக்தாத்மாவானவன் பரம புருஷனிடத்திலே பாரதந்திரியத்தை அடைத்து அதாவது கர்மத்தினாலே வசப்பட்டிருமையை கழித்து ஒப்பற்ற சுவாதந்திரியத்தையும் பெற்று அந்த புருஷனுடன் ஆனந்திக்கிறான் அப்படின்னு விஷ்ணு தத்துவம் சொல்லித்தே. அப்போ பகவானிடத்திலே பாரதந்திரியத்தை அடைந்துன்னு ஸ்பஷ்டமாக சொல்லிருக்கிறதுனாலே இங்கே இந்த சுவாதந்திரியம் சொல்லப்படுறது கர்ம பாரதந்திரியம் இல்லாதனாலே சுவாதந்திரியம் சொல்லப்படுறதே தவிர இவனுக்கு பகவத் பாரதந்திரியம் நிச்சயமாக அதைத்தான் இருக்கணுமே தவிர அதில் அவன் பகவத் பாரதந்திரியம் கிடையாது சுவாதந்திரியம்னு சொல்லப்படாது. சந்தாம் சியாபஹா எல்லா வேதமும் பகவான் தானே, பகவானை பிரதிபாதிப்பவை தானே வேதங்கள் அனைத்தும். அன்னைக்கே காயத்ரி அனுஷ்டுப் இத்தியாதி சந்தசுகளை சந்தாம்சின்னு அந்த
குறிப்பதாக நாம் எப்பொழுதும் கொள்கிறோமே அவைகளுக்கும் நிர்வாகன் என்று இங்கே வேதம் எம்பெருமானை சொல்லுகிறது. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு திருமங்கையாழ்வார் அத்தி அற்புதமாக ஒரு பாசுரம் பண்ணிருக்கார். சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தமாயாதியாகி அருமறை அவையும் மானாயின். அதனால ஜோதிஞ்சாபகான்னு எல்லா ஜோதிகளும் நாம் பார்க்கின்ற அனைத்து பிரகாசம் உள்ளவைகளும் பகவதாத்மகமே. ஜோதிஹிம்சி விஷ்ணுர் புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு கிரயோதிசச்சன்னு இந்த பராசர பகவானும் விஷ்ணு புராணத்தில் உபபிரமணம் பண்றார். அதனால எல்லா ஜோதிகளும் விஷ்ணுவே, எல்லா உலகங்களும் விஷ்ணுவே, எல்லா காடுகளும் விஷ்ணுவே, எல்லா மலைகளும் விஷ்ணுவே, எல்லா திக்குகளும் விஷ்ணுவேன்னு இங்கே பராசர முனி சொல்லியிருக்கிறதுனாலே ஜோதி கும்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு இரயோதிசச்சேன்னு குன்றமும் வானும் மண்ணும் குளிர் புனல் திங்களோடு நின்றவன் சுடரும் அல்லா நிலைகளுமாய எந்தைன்னு அதுதானே நம் கலியன் பறக்க பேசுகிறார். நீள் சுடர் இரண்டு வெண்கோன்னு நம்மாழ்வாருடைய தமிழ் செய்த மாறனுடைய திருவாக்கு. சத்தியம் மாபஹா சத்தியமேவ ஜெயதி நான் ரிதம். இப்போ சத்தியமேவ ஜெயதேன்றோம், உண்மையே வெல்லும், பொய் என்னைக்கும் வெற்றி பெறாது. சத்தியம் பரம் பரம சத்தியம்னு சொல்கிறோம். சத்தியேன வாயுரவாதி சத்தியேன ஆதித்யோ ரோச்சதே திவி சத்தியம் வாசா பிரதிஷ்டா சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா சத்தியம் பரமம் வதந்தி அப்படின்னு. சத்தியத்தினாலேயே வாயுவானது வீசுகின்றது, சத்தியத்தினாலேயே ஆகாயத்திலே சூரியன் பிரகாசிக்கிறான், சத்தியத்தினாலேயே வாக்கு நிலை நிற்கிறது, சத்தியத்தினாலேயே எல்லாம் நிலை நிற்கின்றன அப்படின்னு வேதம் சொல்லித்தே. அப்படிப்பட்ட அந்த சத்தியத்திற்கு நிர்வாகன் யாரு, அந்தர்யாமியாரு, அந்த சாட்சாத் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே, அந்த பகவான் ஒருவனே. சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் இத்தரணி ஓம்பும் பொங்கிய முகிலும் அல்லா பொருள்களுமாய எந்தை மெய் நலத்தை தவத்தை திவத்தை தரும் மெய்யின்னு கலியனுடைய திருவாக்கு. பொய்யினோடு மெய்யுமாயினார் திருமிழிசையாழ்வாரும். மெய் பொய் இளமை முதுமை புதுமை பழமைமாயின்னு அங்கே என் அப்பன் உப்புலியப்பனை பாட வந்த நம்மாழ்வாருடைய திருவாக்கு. சத்திய சப்தத்தைய எல்லாம் ஒரே ஏக சர்வா தேவதா ஆபஹா ஆராதிக்கப்படுவனான சர்வ தேவதைகளுக்கும் அந்தர்யாமிகாக இருப்பவன் அந்த பரபிரம்மமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே. சர்வே வேதா சர்வே த்யாச சாஸ்திராஹ சர்வே யஜ்ஞா சர்வ இத்யாஸ்ய கிருஷ்ணஹா. அதாவது இது ஸ்ருதி வாக்கியம். எல்லா வேதங்களும் அறியத்தகுந்த எல்லா பொருள்களும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா யஜ்ஞங்களும் அந்த யஜ்ஞங்களிலே ஆராதிக்கப்படுகின்ற எல்லா தேவதைகளும் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனே. தேவராய் நிற்கும் அத்தேவும் அத்தேவரில் மூவராய் நிற்கும் முதுப்புணர்ப்பும் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராவார் கற்கின்றதெல்லாம் கடைன்னு நம் திருமிசை பிரானுடைய திருவாக்கு. அமை உடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமை உடை நாரணன் என்னும் அங்கமைத்த தெய்வமும் நீயேன்னு நம்மாழ்வார் விஷயத்தில் இது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா ஓம் பூர்புவ சுவராப ஓம்னு இந்த
மூ உலகங்களுக்கும் ஓங்காரவாசிய பகவதாத்மகமே அப்படின்றத இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்றிருக்கு. இப்போ மூ உலகங்களுமாய் அல்லனாயின்னு அழுவார் சொல்றாரு. மூ உலகங்களும் ஏழு லோகங்களுக்கும் உபலக்ஷணமாக இதை கொள்ளணும். மூ உலகம்னு சொன்னால் இது ஏதோ இந்த மூணு உலகத்தை தான், பிருத்திவி தீபம் அந்தரிக்ஷம்ங்கிறதான இந்த மூணு உலகத்தை தான் சொல்லித்துன்னு இல்லை, அது ஈரேழு பதினாலு லோகத்தையும் சொன்னதாக கொள்ள வேணும், உபலக்ஷணமாக கொள்ள வேணும். இப்படி சாமானாதிகரண்யாதிகளை சரீராத்மபாவம் நிர்வாகன நிர்வாக சம்பந்தம் முதலானவற்றை இட்டு நிர்வகிக்காமல் பிராணாவா ஆபகா அமிர்தமாபகா அப்படித்த சாட்சாத் பகவத்ஸ்வரூபமான நிர்வகித்தாலும் அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. பிராணாவா ஆபஹா கோஹேன்வாத்க பிராண்யாத் யதேஷ ஆகாசோ ஆனந்தோ நஸ்யாத்னு அந்த ஆனந்த சுரூபியாவும் அந்த பிரகாசிச்சு கொண்டு நிற்பவனுமான இந்த பரமாத்மா பரம்பொருள் இல்லாட்ட போனா யார் இந்த உலக இன்பங்களையும் மோட்ச சுகத்தையும் அடைய முடியும்னு கேட்கிறதே, அந்த மோட்ச சுகத்துக்கு காரணமாயிருப்பதாலே பிராணசப்தத்தினாலே சொல்லப்படுறவனும் அந்த பகவானேன்னு அறது. அமிர்தம் ஆபஹா அமுதினுமாற்று இனியனாயிருப்பவன் அப்சப்தவாச்சியன்னு இங்கே நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். அமிர்தம் பிரம்மங்கிற இடத்தில் உள்ள இந்த பிரமாணங்களை எல்லாம் நாம் அனுசந்தித்து பார்த்தோமேயானால் இதிலேயும் அந்த டைரக்டாகவே அது எம்பெருமானை சொல்லுகின்றதுங்கிறது நமக்கு தெரியும். அன்னமாபஹா இதில் முன்னால் நாம் அந்த பிருகுவல்லியிலேயே பார்த்தோம். அகமன்னாதா 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 முதல்ல அகமன்னம் 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 அகமன்னாதா 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 அதாவது நான் அன்னம், நான் அன்னமாகிய பகவானை அனுபவிக்கிறேன்னு சொல்லபடியே நித்திய முக்தர்களுக்கு போக்கியமாயிருப்பவன் இந்த பரமாத்மா, அதனாலே அன்னமாபஹா. வானவர் போகமெங்கோ வானவர் முற்றுமெங்கோன்னு அழ்வார் சொல்றாரே அந்த ரீதியிலேயும் சம்ராடாபஹா ஸ்வராடாபஹா சம்யக் ராஜதீதி சம்ராடு விசிஷ்ய ராஜதீதி விராட்டு ஸ்வயமேவ ராஜத இதி ஸ்வராட்டு அதாவது நன்கு ஒளி வீசுவதனாலே சம்ராட்டுன்னு பேரு, விசேஷமாக பிரகாசிக்கையினாலேயே விராட்டு, அது இன்னொரு உதவி இல்லாத சுயமா தானாவே பிரகாசிக்கிறது அது ஒளிவிடுறதுனாலே ஸ்வராட்டுன்னு பேரு அப்படின்னு இங்கே ராமானுஜ முனியினுடைய பாஷ்யம் அத்தியற்புதம். ஓம் மகஹா ஓம் ஆபஹா ஜோதிஹிங்கிற இடத்துல என்ன பிரமாணாதிகளை நாம் சொல்கிறோமோ அதே பிரமாணாதிகளை தான் இங்கேயும் வச்சுக்கணும். சத்தியமாபஹா ஸ்வரூபத்தினாலும் சரி சுவாவத்தினாலும் சரி விகாரமே அற்றவன் எம்பெருமான், இதை தான் சத்தியமாபஹா. அப்போது அவன் ஸ்வரூபத்தாலேயும் சரி சுவாவத்தாலேயும் சரி எக்காலத்திலும் விகாரம் இல்லாதவன். ஓம் சத்தியங்கிற இடத்திலுள்ள பிரமாணங்களை எல்லாம் இப்படித்தான் நாம் கற்க வேணும். சரி, இந்த மந்திரத்தை படிச்சுட்டு ஜலத்தை அபிமந்திரிச்சு இப்போ என்ன பண்ணுவா, ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹான்னு இந்த திருமண் நிட்டுக்களை இப்போ எங்கேயோ ஒரு நதிக்கரையிலையோ இல்லை புஷ்கரணியாதிகள்லேயோ நாம் தீர்த்தமாடுறோம். அப்போ ஜலத்தில் திருமண் நிட்டுக்கிறதுன்னு ஜலத்தில் திரும்ப நட்டுக்கலாம், ஜலகோபீனம் கட்டிக்க கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ போன இதில் ஸ்ரீரங்கத்தில் அப்படி ஒருத்தர் சொன்னார், அதுக்காக சொன்னாடி என்ன ஒன்றும் இல்லை. அதில் திருமண் ஜல திருமண் அது வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு திருமண் நட்டுண்டா தெரியாது, பாழ நித்தியாக தான் தெரியும். ஆனால் அவனுக்கு ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹான்னு சொல்லுண்டு இட்டுண்டு ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹான்னு நடுப்புற சீச்சொன்னு தூக்கிட்டான்னா அவனுக்கு நெத்திக்கிட்டுண்டதான ஒரு பலன் கிடைக்கிறது. அதனால் சத்தியமாபஹா இந்த மந்திரங்களையெல்லாம் உச்சரித்த பிற்பாடு
ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹான்னு ஜலத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கிறதா சில பேர் அந்த ஜலக்கரையில் சந்தியாவதனாதிகளை பண்ணும்போது பண்ணுறவா வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இந்த புரோக்ஷண மந்திரம், அந்த புரோக்ஷண மந்திரத்துக்கு அப்புறம் அந்த ஜல பிராசன மந்திரங்கள், அந்த நம்ம வந்து புரோக்ஷண மந்திரத்தை நம்ம விரிவாக இந்த உபநிஷத்தில் எடுத்துக்கல, அதனால் அதை விட்டுருவோம் நம்ம. அப்போ ஜல பிராசன மந்திரத்தை தான் எடுத்துருக்கா. அந்த ஜல பிராசன மந்திரத்திலேயும் வேதம் என்ன அழகாக சொல்லு பாருங்கோ, முதல்ல மாத்தியான்யம், அதுக்கப்புறம் சாயம் சந்தியாக வந்துடும், அதுக்கப்புறம் பிராதசந்தியாக வந்துடும். ஏன் இப்படி வச்சுருக்கு? முதல்ல காத்தால மத்தியானம் சாயங்காலம்னு வைக்கிறதானே கிரமம், ஏன் வேதம் இப்படி உல்டாவாக வச்சுருக்குன்னா, இப்போது பிரம்மோபதேசம் இந்த உபநயனம் பண்ணப்பட்ட வடு முத முதல்ல என்ன பண்ணுறான், அவன் மாத்தியானியம் தான் பண்ணுறான். அப்போ மாத்தியான்யத்தை முதல்ல படித்து அதுக்கப்புறம் கிரமேண சாயம் சந்தியாக வந்துடும், அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே தானே பிராத்தசந்தியாக வந்தனும். அதனால் இங்கே சூரியஸ்ய மாமன்யஸ்யக்கு முதல்லையே அப்புனந்து பூதா புனாத்து மாம படிச்சிருக்கு. இதுக்கு காரணம் வேதம் ரொம்ப ஸ்பஷ்டமாகவும் சொல்கிறது, ஏன்னா இப்படித்தான் இந்த இடத்துல நிர்வாகங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாகவே வேதம் சொல்லிருக்கிறதுனால அதையும் அப்படியே இங்கே விஞ்ஞாபிச்சுட்டேன். ஆபப்புனந்து பிருத்துவீம் பிருத்திவி பூதா புனாத்து மாம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூதா புனாத்து மாம் யதுசிஷ்டம் அபோஜ்யம் யத்வா துஷரிதம் மம சர்வம் புனந்து மாம் ஆபஹ அசதாம் ச பிரதிகிரஹம் ஸ்வாஹா. ஆபப்புனம் தூங்கிறதான இந்த மந்திரத்துக்கு ஜலங்கள் ரிஷிகள் அனுஷ்டு சந்தசு பிரம்மணஸ்பதிங்கிறது தேவதை, இங்க விநியோகம் தீர்த்தத்தை சாப்பிட்றதுன்றது, அதுதானே நம்ம நியாசம் பண்ணிக்கிறோம். ஆபப்புனந்து இத்தியாதி மந்திரஸ்ய, அந்த மந்திரத்துக்கு என்ன மந்திரானாம் அங்கே என்ன, ஆபரிஷிஹி அனுஷ்டுப் சந்தா பிரம்மணஸ்பதி தேவதா. அப்போ அப்பாம் பிராச்சனே விநியோகா, ஜலத்தை சாப்பிட்றதே விநியோகம். ஆபஹா எம்பெருமானுக்கு இருப்பிடமாய். இப்போது இப்போ அந்த சந்தியாவதனம் பண்ணுறவன் மாத்தியான்யத்தில் அந்த உள்ளங்கையில் குழிச்சு வச்சுண்டு அந்த வலதுகை உள்ளங்கையை குவிச்சு வச்சுட்டு அதில் ஜலத்தை வச்சுருந்தானே இந்த மந்திரத்தை சொல்ல போகிறான். அதனாலே அது எம்பெருமானுக்கு இருப்பிடமாய் இப்போது என் கையில் இருப்பவைகளான இந்த ஜலமானது பிருத்திவீம் புனந்து பிருத்திவின்னு இங்கே சொல்கிறதுனால மீதி நாளையும் அதாவது பஞ்சபூதத்துக்கும் உபலக்ஷணமாக வந்திருக்கு, அதனால் இங்கே பஞ்சபூதத்தின்னு சொல்லப்பட்டதாக வச்சுக்கிண்டு இந்த பஞ்சபூதங்கள் என் தேகத்தை பரிசுத்தம் பண்ணட்டும். இங்கு பிருத்திவிங்கிறதான பதம் பஞ்சபூதங்களுக்கு உபக்ஷணம் சொன்னோம், அதனால் பஞ்சபூதங்களாலானதானே நம்ம சரீரம், அந்த சரீரத்தை சொல்கிறது. இந்த தேகத்திலே பிருத்திவி பாகமே பிரதானமாயிருக்கிறதுனாலே பிருத்திவின்றது தேகம்னு இந்த இடத்திலே வேதம் சொல்கிறது, அதனால தான் ஆபப்புனந்து பிருத்திவின்னு. அதனால் என்னுடைய இந்த சரீரமானது பூதா ஜலத்தாலே பரிசுத்தப்பட்டதாக கொண்டு மாம் புனாது என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். அபாம் பரமாத்மனோ விசேஷ ஆயதனத்வாது பிருத்திவியாச அபிமத வல்லபாத்வாது உபயோபாவனத்வமுச்சதே. அதாவது ஜலம் பரமாத்மாவுக்கு விசேஷமான இருப்பிடம், அதனாலே பூமி அவனுக்கு இஷ்டபத்னி. அப்போ இந்த ரெண்டுக்கும் பரிசுத்தப்படுத்துறதான தன்மை சொல்லப்பட்டிருக்கு. இது நாராயண முனிவருடைய இது. புனந்து ஆபஹா, அப்போது ஆபஹான்னு சேர்த்துக்கணும். அப்போது மாம் என்பது, அது ஒரு நியாயம் சொல்லுவார் சம்ஸ்கிருதத்தில்,
தீபதேகலி நியாயம்னு. தீபதேகலி நியாயம்னா என்னென்னா, அதை ரெண்டு பக்கமும் போய் சேர்த்துக்கலாம். ஒரு பதத்தை முன்னாலையும் சேர்த்துக்கலாம், பின்னாலையும் சேர்த்துக்கலாம், ரெண்டு பக்கமும் சேர்ந்துக்கலாம். அப்போது முன்னால் ஆப புனந்து பிருத்துவி அப்படிங்கிறதுனாலே ஜலம் தேகத்தை பரிசுத்தப்படுத்தட்டும்னு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆபஹாமாம் புனந்து, அப்போது இந்த ஜலம் என்ன சாட்சாத்தா நேராகவே பரிசுத்தப்படுத்தட்டும்னு பிரார்த்தனை. ஆப பிருத்திவி முதலான சப்தங்கள் எல்லாவத்துக்குமே அந்தர்யாமியான அந்த பகவானான அனந்தனையே சொல்றது. அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப சம்பந்தத்தினாலே தான் கங்கா ஜலம் முதலானவைகள் பரம பாவனமாக மிக தூய்மை உள்ளதாக படிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த சரீரத்தை இட்டு அந்த எம்பெருமானை சொன்னதிலே திருப்தியுறாமல் அடுத்தபடியாக அந்த எம்பெருமான சாட்சாத்தாவே பிரார்த்திக்கிறது இந்த பிராச்சன மந்திரம். பிரம்மணஸ்பதி பிரம்மபூதா புனாதுமாம்னு, அதாவது பிரம்மணஸ்பதிங்கிறதான பிரம்மசப்தத்தாலே சொல்லப்பட்ட அந்த வேதத்துக்கு சுவாமியாய் இருப்பவன் எம்பெருமான். இத அவன் ஜன்மாத்யஸ்யதஹான்னு ஆதியிலே மகாப்பிரளய காலத்துக்கு பிற்பாடு இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கும்போது சிருஷ்டி சிதி சம்ஹாராதிகளை பண்ணணும் தானே, அதனாலே திரு அவன் இந்த நிலமகளின் நாயகன். அப்போ நிலமகளே வேதமாயிருக்கிறாள், அப்போ வேதத்துக்கு பதி. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரயணோதி தஸ்மைனு இங்கே ஸ்வேதாதர உபனிஷத்து படிக்கிறது. எவன் ஒருமை சதுர்முக பிரம்மாவை முதலிலே படைத்து அவனுக்கு ஆதியிலே வேதங்களை உபதேசித்தானோன்னு இங்கே இந்த ஸ்வேதாதர உபனிஷத்திலே சொல்லிருக்கு. வேதைஷ சர்வையகமேவ வேத்யஹான்னு கீதையும், நாராயண பராத்தேவா சர்வே தேவா கிருஷ்ணஹான்னு இந்த இதிகாச புராணங்கள்லேயும், யன்மூர்த்திமே ஸ்ருதிசிதஸ்ருத பாதி யஸ்மின் தத் பாதாரவிந்தமவருந்த விலோச்சனஸ்ய அப்படின்னு மகாச்சாரியரான ஆளவந்தாராலும் போற்றப்பட்டது பிரம்மணஸ்பதிஹின்னு சொல்கிறதுனாலே சதுர்முக பிரம்மாவுக்கும் பதியான நாராயணன்னு சொல்கிறதா வச்சுக்கணும். யோ பிரம்மாணம் இததாதி பூர்வம்னு சொன்னோமே, அது என்ன அர்த்தம்னா நாராயணாத் பிரம்மா ஜாயத்தேன்னு சொல்கிறதே, அதுவும் நான் முகனை நாராயணன் படைத்தான்னு ஆழ்வார் சொல்கிறாரே, அதையும் இங்கே அனுசந்திக்க வேணும். பிரம்மபூதா, வேதங்களுக்கு ஏற்படும் தோஷங்களையெல்லாம் நீக்கி அவற்றை பரிசுத்தப்படுத்துபவன். வேதங்களுக்கு தோஷம் உட்டுமா? வேதத்துக்கு தோஷம் உண்டாங்கிறது வரும். ஏன்னா இப்போ அடியேன் மாதிரி தப்பு தவறாக வேதத்தை சொன்னால் அது வேதத்துக்கு தோஷம்தானே, அதனால் அதை பாவித்தான்னு இருக்கணும். ஆனால் அதை பூத்தான்னு சொல்லிருக்கு. அனாதியான வேதங்களுக்கு தோஷம் உண்டான்னு ஒரு கேள்வி பிறக்கும்போது கபாலஸ்தம் யதா யோயம் ஸ்வதுருதௌச்ச யதா பயா துஷ்டம் ஸ்யாஸ்தனா தோஷேன வருத்தஹீனே ததாஸ்ருதம்னு சொல்லிருக்கு. அதாவது ஒரு கபாலம் மண்டையோட்டில் இருக்கிற ஜலம் எப்படி அசுத்தியோ, நாய்த்தோலில் பாலை பிடிச்சி வச்சா அது எப்படி அசுத்தியோ, நல்ல ஒழுக்கமில்லாதவனிடத்தில் வேதமும் ஸ்நானம் பண்ணாத இடத்துல வேதமும் இருந்தால் அது எவ்வளவு தோஷமோ, அப்படி அத்தியனம் பண்ணுறவனுடைய தோஷத்தினாலே வேதத்துக்கு ஒரு தோஷம் வந்துடுறவான். பிரளய காலத்தில் தன் திருவயிற்றிலே வற்று அந்த எம்பெருமான் திருவயிற்றிலே வைத்து அந்த தோஷத்தை போக்குறபடினாலே பிரம்மபூதான்னு சொல்லப்படுறான்னு சொல்கிறது, அதான் பத்மநாபன்கிறதுக்கு அர்த்தம்.
பிரம்மணஸ்பதி பிரம்மபூதா புனாதுமாம். இப்போ சகல வேதங்களுக்கும் சுவாமியாயிருக்கிறான், அதை பரிசுத்தமும் படுத்துகிறான். பகவான் அப்படிப்பட்ட பகவான், அடியேனை பவித்திரன் ஆக்கட்டும், இப்படி வச்சுக்கலாம் ஒரு அர்த்தம். இல்லை பிரம்மசப்தத்தாலே சேதனால சொல்றதுனால சேதனாளுக்கு சுவாமியும், அவளை பரிசுத்தப்படுத்துறதுனாலே அந்த சர்வேஸ்வரன் என்னையும் பரிசுத்தனாக்கட்டும்னு இன்னொரு விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு கீதை சரம ஸ்லோகம் சொல்றதே அந்த மாதிரி, சர்வேஸ்வரனே ஜீவங்களுடைய சகல பாபங்களையும் போக்கி அவனை பரிசுத்தம் பண்றான்னு வச்சுக்கிண்டா என்ன தப்பு? அப்போ இது இன்னொரு வகையினாலும் தெளிவா சொன்னா, புனந்து பிரம்மணஸ்பதி, பிரம்மசப்தத்தினாலே சொல்லப்படும் வேதத்துக்கு சாரமான, பிரணவத்தினாலே சொல்லப்படுபவனான, அகாரவாசியனான பகவான் என் தேகத்தை பரிசுத்தப்பண்ண வேணும் அப்படின்னு இங்கே அர்த்தம். புனந்து என்பது சாந்தசம், பிருத்திவீம் என்பதை அதோட சேர்த்து அனுபவிக்கணும். அப்ப பிரம்மபூதா புனாதுமான்னா பிரம்மசப்த வாசியனான நாராயணனாலே பரிசுத்தி அடைந்த என் தேகம் என்னை பரிசுத்தனாக்கட்டும்னு சொல்லலாம். அல்லது பிரம்மத்தினால் பரிசுத்தமான ஜலங்களெல்லாம் என்னை சுத்தியடைய பண்ணட்டும்னு வச்சுக்கலாம். அப்போ புனாதுங்கிறது சாந்தசம் ஆயிடும். இப்ப இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் வேற விதமாகவும் நம்ம விரிவா அர்த்தம் சொல்றா. புனந்து பிரம்மணஸ்பதினால அடியேனாலே அத்தியனம் பண்ணப்பட்டன்னு அர்த்தம். அப்போ அந்த வேதத்துக்கு சுவாமியான என் ஆச்சாரியன், இப்போ ஜலங்களை ஆச்சாரியாளா சொல்றா, அந்த ஆச்சாரியன் அடியேனை சுத்தனாக்கட்டும். சுபம் சுலுக்குங்கிற ஒரு சூத்திரம், அதனாலே பதிம் என்பது பதிகின்னு ஆயிரும். அப்ப பிரம்மபூதா புனாதுமாம்னா அந்த பரிசுத்தத்தை தரும் பிராமண உத்தவருமான அந்த ஆச்சாரியன் அடியேனை சுத்தனாக்கட்டும். பிரம்மத்தையும் வேதத்தையும் ஆச்சாரியன் மிக நன்றாக அறிந்தவனாகையினாலே அந்த ஆச்சாரியனே இங்கே பிரம்மசப்தத்தாலே சொல்லப்படுகிறான். ஆச்சாரியோ வை பிரம்மன்னு போதாயனும் சொல்றார், குருவே பரம் பிரம்மன்னு சொல்றது. இப்படி இந்த பரபிரம்மமானது என்னை ஜலரூபமானே பரிசுத்தனாக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய இந்த இது சிஷ்டமபோஜ்யம்ங்கிறதுக்கு அடுத்த இதில் கிரமேண அர்த்தம் பார்க்கலாம். இப்போ அடியன் இத்தனை பேரும் ரொம்ப சுருக்கமாக சொல்லுண்டு இப்போ இவ்வளோ விசிதமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது நித்தியம் நாம் அனுசந்திக்கிறதான வேத பாகம். நம்மளுடைய சந்தியாவந்தனத்தில் அதை பாகவதோத்தமெல்லாம் நல்ல ஊனி கவனித்து அதனுடைய அர்த்தங்கள்லாம் மனசில் பதிய வச்சுக்கிண்டு அதுக்கப்புறம் அனுஷ்டானத்தில் நம்ம சொன்னோம்னா அந்த வேத மந்திரங்களை சொல்லி அந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போதே நமக்கு அர்த்தம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுன்னா இன்னும் ரொம்ப ஸ்ரத்தையோடையும் அதில் மேலும் மேலும் ஊக்கத்தோடையும் ஈடுபாட்டோடையும் நம்மளாலே பண்ண முடியுங்கிறதுனாலே அதை இங்கே விஞ்ஞாபிச்சுக்கலான்னு கொஞ்சம் விசதமாக அடியன் போகிறேன். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.